என் பெயர் வந்து வினிதா ரமேஷ். நான் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் தூர்தர்ஷன் கேந்திராவில் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக பணியாற்றிட்டு இருக்கேன். சினிமா அப்படின்னு சொன்னால் சித்திரமான இச்சொல்லுக்கு சிந்தனையால் வலம் சேர்ப்பு, மாறி வரும் உலகில் புதியன படைப்பு, கைவிரல் பிடித்து நடைப்பழக்கி மெல்ல மேலேற்றுவோம், உலகம் செதுக்க ஒளிகள் படைப்போம், பாரதி வழி நின்று மனத்தின்மையை தெளிப்போம், அறிவின் கூர்மையால் அற்புதம் செய்வோம், தன்னை உணரும் தத்துவம் படிப்போம், உடலினை உறுதி செய்வோம், கவிதை புனைக்கதை ஓவியம் உள்ளிட்ட நுண்கலை வளர்ப்போம், ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வீரியம் கொடுப்போம், அன்பின் துணை கொண்டு அனைத்தும் செய்வோம், மானுடன் செழிக்க சுவடுகள் பதிப்போம். இந்த வரிகளில் ஒரு கலைஞர் எப்படியெல்லாம் இருக்கணும், தன்னுடைய விஷயத்தில் என் தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி சிறப்பை பெற்று அதை மென்மேலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஆர்கே வெளிமேகம் திரைப்படத்தில் இருக்க எல்லா கலைஞர்களும் சரி, ரொம்பவே அழகாக அவங்களுடைய திறமை, நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனக்குள்ளே இருக்க திறமையை மென்மேலும் வளர்த்துக்கிட்டு ரொம்பவே அழகாக அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை சூப்பராக வழிகொண்டு வந்திருக்காரு டேரக்டர் சாரும் சரி, இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த திரைப்படத்தில் வந்து காஸ்டியூம் டிசைனர் ஆஸ் வெல் அஸ் இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் டீச்சர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சைனு சாவகடன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் ஆல்ரெடி நம்மளுடைய டான் செலக்டர் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய கேமராமேன் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லாமே இருக்குது, ரொமான்டிக் அண்ட் த்ரில்லர் ஹாரர் எல்லாமே வந்து கலந்த ஒரு திரைப்படம் தான் ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படம். இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம், எல்லோரும் போய் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. டேரக்டர் சைனு சாவகடன் சார் சொல்லணுன்னா நிறையா வந்துட்டு சப்போர்ட்டு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு மனிதர். அவருடைய முதல் திரைப்படம், அதாவது மலையாளத்தில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி நம்மளை நம்பி முதல் கால் எடுத்து வச்சுருக்காரு, நிச்சயமாக நம்மளோட சப்போர்ட் கொடுக்கணும். திரைப்படம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட், ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ரொடியூசர் இன்ஜினியர் பி ஜே ராமச்சந்திரன் சார், அவருடைய ஒய்ஃப் சுதா மேம் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவ். நிறைய அதாவது ஃபிலிம் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தால் தான் அந்த இடமே ஜாலியாக இருக்கும், ஈஸியாக எல்லோரும் ஒரு ஸ்ட்ரிக்டாக சண்டே கோவம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை, ஸ்ட்ரிங் வந்து என் கையில் இருக்குது, நீங்கள் லீனியன்ட்டாக உங்களோட ஒர்க் பாருங்கன்ற மாதிரி எல்லோரும் ஃப்ரீயாக விட்டாங்க. ரொம்பவே எல்லோரும் உங்களோட ஒர்க்கை பக்காவாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள். நன்றி. வணக்கம், என் பேர் ரூபேஸ்வரன். நான் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஆர்கே வெள்ளிமேகம் என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி. ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்த ஒரு படம் இது. எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து எல்லா விஷயமும் வந்து ரொம்ப அன்போடு பார்த்துக்கிட்ட சைனு சார் டைரக்டர் அண்ட் நம்ம கேமராமேன் அலெக்ஸ் சார் அண்ட் விசித்தன் அண்ணன் ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம இத்தனை வருஷம் கடந்தால் தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ஒரு விஷயமும் வந்து அவ்வளோ அழகாக பார்த்து எந்த ஒரு மனஸ்தாபமே இல்லாமல் எல்லாருக்குமே நான் நல்லது பார்த்த சைனு சார் வெரி ஹாப்பி. இந்த படம் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, இஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் வந்து நான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதில், எப்படிலாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்த இந்த படம் ரொம்பவே ஹாப்பி. எல்லோரும் சொன்னாங்க இந்த சின்ன படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண, நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா இல்லை, எல்லா படமும் ஒரே படம் தான், எல்லோருமே வந்து ஒரு சின்ன எஃபர்ட் தான், இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோதான் விஷயம். அவங்கவுங்க எஃபர்ட்டை கொஞ்சம் அழகாக சொல்லி கொடுத்துட்டோன்னா எல்லோருமே சக்சீட் ஆகலாம் லைஃப்பில், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரொடியூசர் சார் ரவிச்சந்திரன் சார் அவ்வளோ எப்படி சொல்கிறது, அதில் வந்து நம்ம சந்தோஷ் அவரோட ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதில் அவ்வளோ சார்மிங்காக ரொம்ப ஹம்பிளாக பேசி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மென்மேலும் வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க, கொஞ்சம் அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நன்றி.